ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பேபிகார் வச்சு ஒரு ஸ்டார்ட்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சில்லி ஹனி பேபிகார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சில்லி ஹனி பேபிகார்ன் ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்பவே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இரநூறு கிராம் பேபிகார்ன நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேபிக்கானை எடுக்கிறதுக்கான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்ச பேபிகானை சேர்த்துக்கோங்க அது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போய் சேர்த்துக்கோங்க அதுக்கூட டூ டேபிள் ஸ்பூன் மைதா டூ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை டீஸ்பூன் பெப்பர் உப்பு தேவையான அளவு ஒன் டீஸ்பூன் ரெட் chili பவுடர் சேர்த்துக்கோங்க இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேபிகார் மசாலா கூட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ, கானை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பேபிகானை கோட் பண்ணுறதுக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ, அதே பவுல்ல ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா ஒன் டேபிள் ஸ்பூன் flour உப்பு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் இந்த corn சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம பேபிக்கான பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் corn கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பேபிகானை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்க எல்லா கான்ஸையும் இந்த மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்குகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த சாஸ் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்று போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒன் டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று போல் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த கான்ஃப்ளார் மாவு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க இப்போது மிக்சர் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் இதில் நீங்கள் கொஞ்சம் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த ஸ்டீஜில் நாம் ஃப்ரை பண்ணி வச்ச பேபிகார்னை சேர்த்துக்கலாம் எல்லா பேபிகார்னையும் சேர்த்து விட்டதுக்கப்புறமா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஹனி சில்லி பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் வெள்ளை எல்லாம் சேர்த்து சுட சுட பரிமாறுங்க இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்